நல்லவராகவே இருக்கிறார். அவரிடத்துல பழுதொன்றும் இல்லை. அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப எடுத்து கொள்வதில்லை. கொடுத்தது கொடுத்ததுதான். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்துட்டு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வந்து அவங்க என்னதான் வந்து ட்ரை பண்ணாலும் அவர்கள் இழந்து போவதில்லை, அந்த மன மகிழ்ச்சி இழந்து போவதில்லை. ரட்சிப்பு தரிக்கப்பட்டிருப்பதை, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளும் நமக்கு இருக்கும் எல்லாவித நன்மையான காரியமும் வெகு நாட்களுக்கு வரும்படியாய் குறிக்கப்பட்டது. இதுதான் நான் சொல்றேன். அது ஒரு ஷார்ட் டேர்மா இல்லாம அது லாங் டேர்மா இருந்தது. பேதுருவின் யோவானையும் உற்று பார்த்தானாம் ஒருவன், ஏதாவது அவர்கள் காசு கொடுப்பாங்களான்னு பார்த்தாங்களாம். ஆனா அவங்க சொன்னாங்க, தங்கமும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாக இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நடன்னு சொன்னாங்க. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆயமாய் துதிக்கிறோம். திவ்ய காட்சிகளை ஆண்டவரே தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி. தேவரீருடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். வசனத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்தீரப்பா. எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய ஆத்மாவிலே, எங்களுடைய சரீரத்துல ஆண்டவரே இந்த வசனங்கள் ஒன்றாய் இருக்கத்தக்கதா எங்களோடு ஆண்டவரே இந்த வசனங்கள் சுவாமி எங்களுடைய இதயத்திலே எழுதப்பட்டு இருக்க கர்த்தர் நீர் அலங்கரம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. திவ்ய காட்சிகளிலே நாம் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் திரும்ப வரும்போது ராஜா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை தெளிவாய் எண்ணி கொடுத்தான் என்று ஒரு முறை பார்த்தோம். இன்னொரு முறை என்னவென்று பார்த்தோம் என்றால், அந்த திரும்பவும் அவர்கள் ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆர்ப்பரிப்பு எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தது என்று நாம் பார்த்தோம் இல்லையா. இந்த ரெண்டு காரியத்தையும் பார்த்தோம். இதுவரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப திவ்ய காட்சியாகவே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம காணப்போவது நிச்சயமாகவே திவ்ய காட்சியாய் இருக்க போவதில்லை. ஆனால் எது திவ்யம், தேவன் வெற்றி வந்தாலும் சரி, வெற்றி வராமல் போனாலும் சரி, மனிதர்களோடு தனித்து வாழ்கிறார்களா, அதுதான் திவ்யம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ்ராவின் புத்தகம் 4:1-15 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசியுங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ரேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி படிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவருடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அர்த்தசாஸ்தாவின் நாட்களிலும் இஸ்லாமும் மித்திரோதத்தும் தபேத்தியலும் மற்றும் உள்ள அவர்கள் வகையராவும்
பெர்சியா ராஜாவான அர்த்த சாஸ்தாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஆலோசனை தலைவராகிய ரகுவும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த்த சாஸ்தா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யாரென்றால், ஆலோசனை தலைவராகிய ரகுவும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றும் உள்ள அவர்கள் வகையாராவாகிய தீனாவியர், அபர்சாத்தியர், தர்பேலியர், அப்பார்சியர், அர்கேவியர், பாபிலோனியர், சுஷங்கியர், தெகாவியர், ஏலாமியரானவர்களும் பெரியவரான பேர் பெற்றவருமான அஸ்னாப்பார் அவ்விடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின. நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமாமே அவர்கள் அர்த்த சாஸ்தா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை அதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பதற்கு ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவுற பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப அற்புதமாக இந்த காட்சி ஆரம்பிக்கிறது, சந்தோஷமாக ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து அந்த சந்தோஷ கடலிலே ஜனங்கள் மூழ்கி திணிக்கும் போது நம்ம அதை தியானித்தோம். எப்படியாய் அவர்களுடைய ஆரவாரங்கள் தேவனின் பர்வதத்தை அசைத்ததுன்னு இதெல்லாம் நல்லபடியா நடந்து கொண்டே இருக்கிறது. ஆலயம் உருவாக்கப்படுவது நிச்சயமாய் மாறிவிட்டது. ஆனா தேவனுடைய ஜனங்கள் எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கிறாங்களோ, எப்படி ஒரு மொத்த கூட்டமாய் அவர்கள் வந்து போக்கஸ் பண்ணுகிறார்களோ, அதே மாதிரி கடவுளுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் அவர்களும் ஆர்கனைஸ் ஆயிருக்கிறாங்க. இதுதான் வந்து தேவன் ஏன் தன்னுடைய பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி அவருடைய சத்தியத்திற்கு விரோதமாய் இருக்கிறவர்களுடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எத்தனையோ முறை கேட்கிறோம், நமக்கு விடை தெரியாது. பரலோக ராஜ்யத்திலே நிச்சயமாய் நமக்கு விடை தெரியும், ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை வருகிறது. நல்ல காரியத்தை செய்யறாங்க, அது அவங்களுடைய தேசம். ராஜா வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு ராஜா பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் ரெண்டு ராஜாக்கள் மாறி விட்டார்கள். ஆனா வேலை நடத்தக்கூடாது என்று சொல்லி பணம் எல்லாம் செலவு பண்ணி இவர்களுக்கு நல்லது எதுவும் நடக்கூடாது என்று சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. புது ராஜாவிடத்துல சொல்கிறார்கள், இது கலகக்காரர்கள், கலகம் நிறைந்த இந்த ராஜ்யம், கீழ்ப்படியாமை இவர்களுக்கு இருக்கிறது, இவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, இவங்க பலத்து போய் இவர்களுக்கு நிறைய கோட்டை கொத்தளங்களை இவர்கள் கட்டி விட்டால் ஒரு துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு தீர்வையாய் வராது, என்ன ஏமாத்திடுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. தேவன் அவருடைய ரட்சிப்பு அருகாமையில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் நம்முடைய விரோதிக்கிறவர்கள் அவர்களும் சைமல்டேனியஸாய் வருவதை வளர்வதை நாம் பார்க்க முடியும். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியுது இல்லையா, எதற்காக அவன் ஆபேலை அவன் அழித்தான். காயினிடத்துல போய் அந்த நேரத்துல கேட்டிருந்தா அவனுக்கு தெரியாது. எதற்காக அவன் அழித்தான் என்றால் ஆபேலை குறித்து அவனுக்கு பொறாமை இருந்தது. அவன மாதிரி நம்ம சக்சஸ் இல்லை, அவன மாதிரி தேவனோடு நம்ம சம்பாஷிக்க முடியவில்லை, அவன மாதிரி சில காரியங்களை செய்ய முடியல. ஸோ இதற்கு ஒரே தீர்வு என்ன,
நம்ம வந்து இவனை கொன்று விட்டால் நமக்கு காம்படிஷனே இருக்காது என்று நினைக்கலாம். ஆனால் சர்வ வல்லமை பொருந்திய தேவன், அவர் வந்து அவனுடைய இதே அவனுடைய இதயம் அவருக்கு தெரியும், அவன் என்ன செய்தான் என்றும் அவருக்கு தெரியும். சகோதரர்கள் மீது எப்பொழுதுமே பொறாமை இந்த உலகத்துக்கு வருகிறது. நான் இதை வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஏன் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து மற்ற ஜனங்கள் பொறாமை கொள்கிறார்கள் என்று சொல்லி, முதலாவது தேவனுடைய சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. நம்ம பார்த்தோம் ஆலயத்திற்கு அஸ்திவாரம் இடும்போது ஆரவாரித்தார்கள் என்று பார்த்தோம் இல்லையா. அந்த ஆரவாரம் நன்றாக கவனிங்க, கடவுள் கொடுக்கும் ஆரவாரம், கடவுள் கொடுக்கும் மன மகிழ்ச்சி, கடவுள் கொடுக்கும் ரட்சிப்பு. அந்த சம்பவம் முடிந்து விட்டு அவர்கள் வீடு திரும்பும் போது அதை மங்கி விடாது இல்லையா. திரைப்படங்களிலே அழுபவர்களை நான் பார்த்து இருக்கிறேன். அவங்க கொஞ்ச நேரம் எல்லாம் முடிச்ச பிறகு நார்மல் ஆயிடுவாங்க இல்லையா. திரைப்படங்களிலே நார்மல், அதாவது தேவ ஜனங்கள் தேவன் ரட்சித்தார், நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை மறுபடியும் கொண்டு வந்தார் அவருடைய வசனத்தின்படி அப்படின்னு சொல்லி நினைவு கூர்ந்தவர்கள், அந்த சந்தோஷத்தினாலே அந்த இடத்தை நிறைத்தவர்கள், இது முடிந்த பிறகு என்ன நடந்திருக்கும்? அந்த சந்தோஷம், அதாவது இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சந்தோஷத்துக்கும் இந்த உலகம் கொடுக்கும் சந்தோஷத்துக்கும் அதுதான் வித்தியாசம். இந்த உலகம் கொடுக்கும் சந்தோஷம் டிப்ரெஷன்ல முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சந்தோஷம் மன மகிழ்ச்சி, நித்திய களிப்பு, அன்பு என்று சொல்லி ஆவியின் கனிகளாய் உருப்பெறும், ஆவியின் கனிகளாய் உருப்பெறும். சோ அஸ்திபாரம் வந்து ஒரு சிம்பல் தானே தவிர அஸ்திபாரம் அப்சல்யூட்டாய் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய இதயத்தில் தான் அஸ்திபாரம் போட வேண்டும். நம்முடைய இதயத்திலே அஸ்திபாரம் போட்டு அந்த அஸ்திபாரத்தின் நிமித்தம் நம்முடைய ரட்சிப்பின் சத்தம் அதிகமாய் வெளியிலே கொண்டு போகப்பட்டு இதயத்தில் இருக்கும் அவரை நாம் போற்றி பாதுகாத்து அந்த வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. நிச்சயமா பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியிலே தேவ மகிமை நம்மை சுற்றி இருப்பதை காணலாம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அவரிடத்துல பழுதொன்றும் இல்லை. அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப எடுத்து கொள்வதில்லை. கொடுத்தது கொடுத்ததுதான், ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்துட்டு அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வந்து அவங்க என்னதான் வந்து ட்ரை பண்ணாலும் அவர்கள் இழந்து போவதில்லை, அந்த மன மகிழ்ச்சி இழந்து போவதில்லை. ரட்சிப்பு தரிக்கப்பட்டு இருப்பதை, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளும் நமக்கு இருக்கும் எல்லாவது நன்மையான காரியமும் வெகு நாட்களுக்கு வரும்படியாய் குறிக்கப்பட்டது. இதுதான் நான் சொல்றேன், அது ஒரு ஷார்ட் டேர்மா இல்லாம அது லாங் டேர்மா இருந்தது. பேதுருவின் யோவானையும் உற்று பார்த்தானாம் ஒருவன், ஏதாவது அவர்கள் காசு கொடுப்பாங்களான்னு பார்த்தாங்களாம். ஆனா அவங்க சொன்னாங்க, தங்கமும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாக இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நடன்னு சொன்னாங்க. தங்கமும் வெள்ளியும் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய ஆவியின் பொழிவு நமக்கு இருக்குமானால் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் அசைந்து விலகிவிடும். எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை எல்லாம் வருது பாருங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் போடுறாங்க, அந்த கூட்டத்துல வந்து எப்படி எல்லாம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஒன்னொன்னா வந்து அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு அவங்களுக்கு. இத்தனைக்கும் இதனுடைய எந்த பலனும் அவர்களுக்கு கிடையாது இல்லையா, எந்த பலனும் கிடையாது. ஏனென்றால் ஏதோ ஒரு பொறாமை, இவர்கள் வளரக்கூடாது, இவர்கள் வளர்ந்தால் நமக்கு சேலஞ்சிங்கா இருப்பாங்க, அதனால இவர்கள் வளரக்கூடாது, இதுதான் அவங்களுக்கு. பட் அதுல கொஞ்சம் சக்சஸ் ஆகவும் இருக்கிறாங்க, நிறைய டிலே பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் முடிவாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்தருளினார். நன்றாக கவனிங்க, நம்ம என்ன வந்து ஒரு காரியத்தை நம்ம நினைத்திருந்தாலும், அதற்கு வந்து எந்த காரியத்தை நினைச்சிருந்தாலும் சரி,
தேவன் நம் மீது பிரியமாய் இருக்கிறதுனால அதை நிச்சயமாய் வைக்க பண்ணுவார். அது வந்து டைம் ஆகலாம், ஆனா நம்ம அதிகமா ஜெபிச்சா தேவன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கூட சில சமயங்களை நடத்தி கொடுக்கிறார். அது அவருடைய கரத்துல இருக்கிறது. ஆனா அநேக தடைகள் வந்தது, அநேக தடைகள் வந்தாலும் அநேக விதமாய் அவருடைய கிருபை பெருகிற்று. தடைகள் வந்தது கிருபை பெருகிற்று, தடைகள் வந்தது கிருபை பெருகிற்று. ஆனா அவங்களுக்குள்ள பேஷண்ட் இருக்கும்படியாய் தேவன் அவர்களை பெருமையாய் பொறுமையாய் அவர் காத்திருக்க பண்ணுகிறார், காத்திருக்கிறார்கள். பெரிய லீடர்ஷிப் இருக்கு, எஸ்ரா இருக்கிறாங்க, நெகேமியா இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லா லீடர்ஸும் இருக்கும்போது அவர்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆரவாரமற்ற அந்த ஒரு ஆண்டவர் மேல உள்ள ஒரு அன்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு திவ்ய அந்த முழுமையாய் தேவன் அந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன், எண்ணி கொடுக்கும் தேவன் ஒன்று கூட வந்து குத்து மதிப்பாய் அவர் செய்வதில்லை. குத்து மதிப்பாய் செய்வது நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, சட்டுன்னு குத்து மதிப்பாய் எடுத்து போடுவாங்க. குத்து மதிப்பாய் அவர் செல்லாம எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாகவும் அக்யூரேட்டாகவும் பண்றாரு. அக்யூரேட்டாய் அவர் பண்ணினதுனாலே எல்லாவற்றையும் அவர் அதே அக்யூரேசில திருப்பி கொண்டு வந்து கொடுக்கவும் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் செய்வதனாலே இழந்து போன அந்த வாழ வயது நமக்கு திரும்ப வரும்படியாய் பண்ணத்தக்கதாய் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு எல்லா காரியத்திலையும் நமக்கு உதவி செய்யும்படியாய் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம வந்து தேவன் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். இந்த செய்த நன்மைகளுக்கு நான் ஏதாவது பதில் கொள்ள செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா, இல்ல நான் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் வந்து நான் கிராண்டடா எடுத்துக்கொள்கிறேனா, இந்த காரியத்தை வந்து நம்ம அதிகமா யோசிக்க வேண்டும். Whether we are taking it for granted, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் வந்து இது நமக்கு தான், இது நம்ம இடத்துல இருந்து யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோமா? ஏன்னா நன்றாக கவனியுங்கள், ஆதாமுக்கு தோட்டத்தை உருவாக்கி கொடுத்த தேவன் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர் கட்டளையிட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. பாவமே இந்த உலகத்திற்கு நுழைவதற்கு முன்பாகவே அந்த தோட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பகைஞர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு அவன் போட்டிருக்கு இல்லையா. பாதுகாக்கவும் யாரிடத்துல இருந்து பாதுகாப்பு இல்லையா, பண்படுத்துறது நான் ஒத்துக்கேன். ஏன்னா அவனுக்கு வந்து கார்டனரா அவர் பண்ண பாதுகாக்கிறதுக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய படைப்பிலேயே நம்முடைய விரோதமா இருப்பவர்கள் வந்து ஒரு திட்டத்திற்குள்ளாய் வருகிறார்கள். அதே மாதிரிதான் இந்த ஆலய உருவாக்குதலிலே அவர்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் அது ஒரு திட்டத்திலேயே இருக்காங்க. நம்ம வந்து ஒரு கட்டடம் கட்டும் போது மேஸ்திரிகள் இருப்பாங்க, கொத்தனார் இருப்பாங்க, சித்தாட்கள் இருப்பார்கள் இல்லையா, தச்சர்கள் இருப்பார்கள், எத்தனையோ விதவிதமாய் விதவிதமாய் பெரியாள் இருப்பாங்க, இதெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாரும் இருப்பார்கள், லீடர்கள் இருப்பாங்க, அதை செய்யறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, இதை செய்ய எல்லாம் இருந்தும் கூட இன்னொரு சில பொசிஷன்ஸும் இருக்கிறத பாருங்க, விரோதிகள், சத்துருக்கள். அந்த சத்துருக்களும் அங்கேயே உள்ளேயே இருக்காங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை எப்படி நாம் எதிர்கொண்டு வருகிறோம், நாம வந்து இந்த உலகத்தின் மேல பார்த்து நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை பார்த்து நம்முடைய சத்துருக்களை பார்த்து பயந்து ஓடி போயிடுறோமா? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட பண்ணும்போது தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் கூடவே வருகிறார்கள். அந்த சத்துருக்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம பேசும்போது மாயம் பண்ணி அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம போறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம், ஆண்டவருடைய ஜனங்கள் பக்கமா இல்லை ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் பக்கமா இருக்கிறோமா? கடவுளுடைய கிருபையினாலே யாரும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமா இருந்த அந்த சத்துருக்கள் பக்கம் போனாங்கன்னா இல்ல,
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மோசேயுடைய காலத்துல எப்படியோ அப்படியெல்லாம் அந்த பக்கம் சைடெல்லாம் தாவுறாங்க. ஆனா இந்த ஜனங்கள் உத்தமமாய் இருக்கிறார்கள். ரொம்ப ஒரு ராஜாவுடைய நேரம் போச்சு, இன்னொரு நாள் ராஜாவுடைய அரசாட்சி வருகிறது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அணையாத தரிசனத்தை தங்களுடைய இதயத்திலே வைத்திருக்கிறார்கள். தேவ அன்பிலே வாழ்கிறார்கள். காத்துக்கொள்ளும் கொண்டிருக்கும் நேரம் விரயமாய் போகும் நேரம் அல்ல, காத்து கொண்டிருக்கும் நேரம் தேவனுடைய அன்பிலே நாம் வளர்கிற நேரமாய் இருக்கிறது. அது பூரணமான நேரமாய் இருக்கிறது, அது ஆசீர்வாதமான நேரமாய் இருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு பூரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த காத்து கொண்டிருப்பதின் வைத்தும், அதே மாதிரி இவர்களுக்குள்ளாய் உருவாகி கொண்டிருக்கிற அந்த சத்துருக்களை வைத்தும் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே ஆசீர்வதிக்கிறார். அதே சமயத்திலே நம்முடைய மாம்ச பிரகாரமாகவும் இந்த ஜனங்களை ஆசீர்வாதிக்கிறார். ஆனா அந்த மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் தாமதமாகிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் துரிதமாகவே இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா அந்த சுவிட்சிங் அப்படியே இது யாருமே கிடையாது. அந்த பக்கம் ஓடி போனவர்கள் யாருமே இல்லை, ஒன்னா இருக்கிறாங்க. தேவன் அந்த ஒற்றுமையின் ஆவியை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நேஷன் எப்படி வருது? நேஷன் வந்து ஆலயம் கிடையாது. நேஷன் வந்து அவர்களுக்குள்ள இருக்கிற ஒருமைப்பாடு. அவர்கள் இதயத்திலே எல்லாரும் ஒரே எண்ணமாய் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபிப்பது, அவரை துதிப்பது, அதுதான் வந்து ஒரு யூனிஃபிகேஷன், அதுதான் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இவர்களை விட்டு எடுபடாமல் இருப்பதை நம்ம பார்க்கணும். அந்த சந்தோஷத்தை இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுக்கட்டும். நாம் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கலாம், ஆனால் தேவன் அந்த காத்திருக்கும் நாட்களை, காத்திருக்கும் நேரத்தை நம்மை ஆசீர்வதிக்கும் நேரமாய் அவர் மாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் பேசினதற்கான நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆவியானவரின் நாளையங்களை நிறைத்தருளும். இந்த பிள்ளைகளுக்கு இருந்த அந்த அன்றைய தைரியத்தையும் பொறுமையும் எங்களுக்கு தாரும். பகையை கண்டு நாங்கள் சோர்ந்து போக விடாமல் ஆண்டவரே, பகையை கண்டு அதை எதிர்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கிட்ட நல்லது.